ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்பிள் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கொஞ்சம் பொருள் தான் இதுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும். ஒருவேளை இது உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே இந்த பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதிலேயே வந்து 1/2 கப் சுகரை எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். சுகரை எடுத்ததுக்கப்புறமா தான் 1/2 கப் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடர் பண்ணுங்கள். அதையே இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்துடணும். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதில் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இந்த வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் வேண்டாம்னா, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறமா நான் வந்து 250 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விட்டு கலந்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கலக்க முடியும். ஒரே ஃபுல்லாக சேர்த்திட்டிங்கன்னா கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். அந்த மீடியம் சைஸில் பண்ணிவிட்டு அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்றில் வந்து கொக்கோ போட்டுக்கலாம், ஒன்று வந்து நார்மல் கலரில் வச்சுக்கலாம். இப்போ ஒன்று பிரித்ததில் ஒரு பால் எடுத்து அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். அதை நல்லா கலந்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொக்கோ பவுடர் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கொக்கோ பவுடரை சேர்த்திக்கலாம். சேர்த்து அதை நல்லா கலந்துருங்க. அந்த கொக்கோ பவுடர் அந்த மாவில் எல்லா இடத்துலையும் கலந்துடணும். அந்தளவுக்கு நல்லா எல்லா இடத்தையும் ரோல் பண்ணி நல்லா கலந்து ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பாலுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாலை வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். அது ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு கிளிங் ஃபில்ம் வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஒரு வச்சு நீங்கள் அதை ஷேப் பண்ணி கொண்டு வர வர அது பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து இப்போ கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை சைடில் நான் வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி நான் கொண்டு வரும்போது அது என்ன ஆகுனா அது கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பர்ஃபெக்டாக வந்து நின்றும். இது உதிரி உதிரியாக வரும், ஸ்டார்டிங்கில் ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெதுவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கொக்கோ பாலையும் அதை ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிங் ஃபில்ம் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக டைட்டாக வந்துடும். இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவல் லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஈக்குவல் ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அந்த குக்கி கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி செட்டாக இருக்கா எல்லாம் பார்த்து அந்த ஹைட்டு அந்த இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். இப்போ வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நான் வெளியே எடுத்துகிட்டு அந்த கிளிங் ஃபிலிம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதையவே வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு தடவை, ரைட் சைடில் ஒரு தடவை எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் கிடச்சிடும். இது நீங்கள் உடனே செஞ்சுருங்க. ஏன்னா இது வந்து சில்னஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அது வந்து மறுபடியும் உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டைம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி டக்கு டக்குன்னு இதை செஞ்சுருங்க. இப்போ அதே மாதிரி சாக்கோலையும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒரு கட் பண்ணிடணும். இப்போ 3 ஸ்லைஸ் ஆயிடுச்சு. சாண்ட்விச் வைக்கிற மாதிரி தான், கீழே ஒயிட்டு நடுவில் ப்ரௌன் மேலே ஒயிட் வச்சுருங்க. இது கேர்ஃபுல்லாக வச்சு எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக சில்னஸ் போக போக உடையும் உதிரும், அது அப்படியே கல்ற மாதிரிலாம் ஆகும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி தான் கீழே வந்து ப்ரௌன், சென்டரில் ஒயிட், மேலே ப்ரௌன் சாக்கோ, அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அகெயின் அதையே வந்து நீங்கள் மறுபடியும் 2 பீஸஸாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் 3 பீஸ் கட் பண்ணலாம், உங்களுக்கு முடியலன்னா 2 பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சாக்கோவை நம்ம செட் பண்ணோம்ல அதையே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ இதைய கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மேலே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஹைட்டு அதோட எல்லா விஷயங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ரௌன் ஒயிட்டு ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து கீழே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற கலரோட நீங்கள் அதை செட் பண்ணிடுங்க. கீழே 2 ஒயிட் 2 ப்ரௌன், நடுவில் ஒயிட் இருக்குது.
மேலே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் நடுவில் ப்ரௌன் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி போட்டு பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு இந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக அந்த குக்கி வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த டிசைன்ஸு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். நீங்கள் ஒரே கலரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேல நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இது கண்டிப்பாக இந்த சாக்லேட் வந்து பெருசாகும், இந்த சாரி குக்கீஸ் வந்து பெருசாகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டு நீங்கள் அடுக்கிக்கோங்க. இந்த இப்போ நம்ம இவ்வளோ சின்ன சின்னதாக வைக்கிறோம் இல்லையா, இது நல்லா பெருசாயிரும். அதே மாதிரி மேலே ஒயிட்டு கீழே ப்ரௌன் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அதையும் கட் பண்ணி இதை நான் வந்து ஒரு இதையே வந்து செட்டை வந்து கடாயில் வைக்கிறேன், ஒரு செட்டை நான் அவனில் வைக்கிறேன். அவனில் வைக்கிறதுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25-30 நிமிஷம் வைங்க. கடாயில் வைக்கிறதுக்கு ப்ரீஹீட் 10 நிமிஷம் வச்சுருங்க, மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் ஹீட் பண்ணி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் நல்லா கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதையே வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ குக்கி வந்து நம்ம அவனில் வச்சதும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்ச நேரம் கூலாக விட்டுறலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கடாயில் வச்சது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான எல்லா குக்கீஸுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது இந்த குக்கி. சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்குறத விடவே டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் வந்து 1/2 கப் தான் போட்டிருந்தோம். நம்ம வந்து 1.5 கப் மாவு எடுத்திருந்ததுக்கு 1/2 கப் தான் போட்டிருந்தோம். அதனால் ஸ்வீட் மைல்டாக இருந்தது. இந்த வெண்ணிலா ஃப்ளேவரோட பட்டரோட சூப்பராக இருந்தது இந்த குக்கி. இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது நல்லாவே யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உடைக்கிறேன், இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. டெஃபினட்டாக இந்த குக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.